அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கெடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 28ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை, நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடுமா, இளமையை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலும் கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நேற்று காலை மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை 5:30 அளவில் ரிமால் புயலானது வலுப்பெற்று தீவிர புயலாக நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் 310 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் காலை 11 முதல் மாலை 4 வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் வெப்பநிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் பிறகு குறிப்பாக தமிழகத்தில் புதிய புயல் உருவாக வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமாக மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.